இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாழை டயபெட்டிஸையோ சுகர் லெவல்ஸையோ குறைக்குதா, மருத்துவ குணங்கள் உள்ளதா அப்படிங்கிறத பற்றியும், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வாழைப்பழம் சாப்பிடலாமா அப்படிங்கிற டீட்டெயில்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். இப்போ பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு பரவலாக ஒரு தியரி இருக்குது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்டா மாப்பிள்ளை வாழையெல்லாம் சுகர் ஏறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இது உண்மையா அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கொஞ்சம் அதை அரசி ஆளாயிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற வாழைப்பழங்களோட குரூப்ஸ் என்னென்ன, பூவம்பழம் இருக்குது, ரஸ்தாடி, அப்புறம் செவ்வாழை, மோரிஸ் பழம், ரோபஸ்டா, நேந்திரம் பழம், கதளி, இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் பழங்கள் எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா, அதாவது வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டரா அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா பெரும்பாலும் சிறு வித்தியாசங்களே உள்ளன. ஆல்மோஸ்ட் எல்லா பழங்களுமே பார்த்திங்கன்னா அதோட கலோரிகள் வந்து 80-100 கலோரிகளுக்குள்ளே தான் வருது, நம்பர் ஒன். நம்பர் டூ, கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிற கார்போஹைட்ரேட்டோட அளவு பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு 22 கிராம். கிளைசிமிக் இண்டெக்ஸ், முக்கியமாக நம்ம டயபெட்டிஸில் பேசுகிறதே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். எவ்வளோ எவ்வளோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ சுகர் ஏறும், எவ்வளோ எவ்வளோ கம்மியாக இருக்கும் குறையுங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிளைசிமிக் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா பழங்களில் 50 தான், அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பொருட்கள் தான். கிளைசிமிக் லோடு அரவுண்டு 13, விச் மீன்ஸ் மீடியமான கிளைசிமிக் லோடு சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. சுகர் ஜாஸ்தி ஏறாதுங்கிற மாதிரி வருது. இதில் ஃபைபர் கண்டென்ட்னு சொல்கிற நார் சத்து ரொம்ப ஒரு 3 கிராம் இல்லை 4 கிராம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறது, புரத சத்தெல்லாம் கம்மி. பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்டும் நீர் சத்தும் நிறைந்ததுதான் இந்த வாழைப்பழங்கள். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில், ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் தெரிய வந்தது என்னன்னு சொன்னாக்கா, வாழைப்பழங்கள் சாப்பிடுவது நமக்கு டயபெட்டிஸ் வரும் வாய்ப்புகளை கூட குறைக்கிறதாக சில ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. அதாவது இட் ரிடியூசஸ் த சான்சஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி. சாப்பிடலாமாங்கிறத விட சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லுது, நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில். அப்போ என்ன டாக்டர் பிரச்சனை, அப்போ வாழைப்பழம் சௌரியம் போல் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு சின்ன சிக்கல். சௌரியம் போல் சாப்பிட்றதுல இருக்க ஒரு சிக்கல் என்னென்னா, அதே ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பழம் வந்து அதோடய பதம் அதிகமாக பழுக்குதோ அந்த அளவில் வந்து அதோடய ஸ்டார்ச் கண்டென்ட், வாழைப்பழத்தில் பிரதானமாக இருக்கிற கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் தான், அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் சுகர்ஸாக மாறுது. அப்படி இருக்கும்போது ரொம்ப கணிஞ்சு எடுத்தோம்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகதோடு இல்லாமல் சுகர் ஏறுறதுக்கான தன்மை அதிகமாகுதுன்னு அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. அதாவது பழங்கள் சாப்பிட்டா டயபெட்டிஸோ சுகர் கண்ட்ரோலாக வருமானு கேட்டால், சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப கணிந்து சாப்பிடக்கூடாது. ஒரு காயிலேருந்து லேசான பழமாக இருக்கும்போது மீடியம் பழமாக சாப்பிட்டு கொள்வது நல்லது அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேப்பர்ஸோட அவுட்கமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஓகே தான் காய் வட்டா நான் சாப்பிட்டுக்கிறேன், இதாக பிரச்சனை இல்லையே, அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல். அதில் ஒரு நேரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக பழத்தில் இருக்க மாவுச்சத்து, எல்லா பழங்களுமே ஃபார் தட் மேட்டர், ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற மாவுச்சத்து தான், குளுக்கோஸ் மாதிரி ஃப்ரக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸில் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த ஃப்ரக்டோஸை வந்து நம்ம குளுக்கோஸ் மாதிரி உடம்புல இருக்க எல்லா சக்திகளும் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் குளுக்கோஸுங்கிறது தான் வந்து எனர்ஜி சோர்ஸ். அந்த எனர்ஜி வந்து சதைகளுக்கு, மூளைக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து எனர்ஜிக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக மாதிரி அங்கெல்லாம் போய் சேர்ந்துருது, எனர்ஜிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நடக்கிற முடியும் எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி குளுக்கோஸத்து மாதிரியே ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சர்க்கரையும் இருக்குது. இந்த சர்க்கரையை வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை ஈரலுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் இதை ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை இல்லை. ஸோ அதனால் நம்ம பழங்கள் சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியமாக போகுது. பொதுவாக நம்ம ஊரில் பழம் சாப்பிட்ற நேரம் என்னவாக இருக்குது, ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பழம் சாப்பிட்டா காலையில் மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்ற ஒரு எண்ணத்துக்காக நம்ம சாப்பிட்றது உண்டு. ஆனால் இங்கே தான் சிக்கலே, நம்ம நைட் நேரங்களில் பழங்கள் சாப்பிடும் பொழுது அது மெட்டபலைஸ் ஆகி ஃப்ரக்டோஸாக மாதிரி லிவரில் தான் மறுபடியும் ஃப்ரக்டோஸ் ஆகுதுன்னா வேறு எங்கேயும் அதனால் அனுப்ப முடியல, வேறு வேலையும் இல்லை அந்த நைட் நேரத்தில்ங்கிறதுனால லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. அந்த ஃப்ரக்டோஸ் வந்து லிவரில் போய் ஜீரணம் ஆகும் பொழுது வேற எங்கேயும் அது போக முடியாதனால அது ஃபேட்டி லிவராக தங்கி விடுகிறது. ஸோ இரவு நேரங்களில் பழங்கள், குறிப்பாக வாழைப்பழமெல்லாம் சாப்பிடும் பொழுது ஃபேட்டி லிவர் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. அதனால்
ஒரு அனுபவ ரீதியாகவுமே இல்லை வந்து நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸில் இதில் தெரிய வர்றது என்னென்னா பழங்கள் சாப்பிட ஒரு உகந்த நேரமாக இருப்பது காலை வேளைகளில். அதில் நாங்கள் கவனித்ததில் ஒரு மிட் மார்னிங் ஒரு 11-12 மணி அளவில் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்கள் சாப்பிட்டு கொண்டால் நமக்கு சுகர் ஏறது மட்டுமல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையாக கிடைக்கிறது. ஸோ த பெஸ்ட் டைம் டு ஹேவ் ஃப்ரூட்ஸ் ஃபார் தட் மேட்டர் ஆல் ஃப்ரூட்ஸ் வில் பி அரவுண்ட் 11 o'clock to 12 o'clock. நமக்கு இந்த நேரத்தில் வந்து பழங்கள் காய்வெட்டாக ஒரு மீடியம் பழமாக 11-12 மணிக்கு சாப்பிட்றதுனா சாப்பிட்டு கொள்ளலாம். சரி டாக்டர், எவ்வளோ சாப்பிட்லாம்? நான் ஒரு 5 பழம் 6 பழம் சாப்பிட்லாம், இல்லை பொழுதுனி போய் வர பழம் சாப்பிட்லாமான்னு கேட்டாக்கா அதில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். ஒரு 100 calories இருக்குது. ஒரு மார்னிங் இன்டர்வெல்ல சாப்பிட்ற ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்கானது ஒரு 200 calories மேலே போகாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 பழம் வரைக்கும் சாப்பிட்லாம். பழத்தோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் இந்த கை சைஸுக்கு இருக்கிறத ஒரு கணக்காக வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய பழம் சாதாரணமாக இருந்தால் ஒரு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஒரு கை சைஸுக்கு இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு 100 calories வரும். அந்த மாதிரி ஒரு 2 பழம் சாப்பிட்டோம்னா 200 calories தாராளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லையானாக்கா நம்ம இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். சப்போஸ் வந்து நைட்டு நமக்கு டின்னரே சாப்பிடல, பெருசாக பசி இருக்கிறதுல, எதுவும் பசி இல்லைப்போ மதியானம் ஹெவியாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்கா நைட் 2 பழமோ ஒரு கிளாஸ் பாலும் வேணால் குடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, டின்னருக்கு அப்புறம் பழம் சாப்பிட்றத விட நம்ம சாயந்தரம் டின்னரே பழங்கள்னு ஆகும்பொழுது நமக்கு அது பேர்ன் ஆகிடுது, நமக்கு யூட்டிலைஸ் ஆகிடுது. ஸோ அப்படி பழங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம 11-12 மணிக்கு சாப்பிட்லாம். நைட் டின்னர் கட் பண்ணுறதாக இருந்தால் நம்ம நைட் டின்னருக்கு பதிலாக இந்த பழத்தை சாப்பிட்டு கொள்ளலாம். இதுதான் இங்கே பழங்கள் சாப்பிட்றத பற்றியும் வாழைப்பழம் சாப்பிட்றதும் பற்றியும் ஆனால் கணக்கு. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்ம கேட்டதே வந்து இந்த கேள்வி என்னென்னா செவ்வாழை சாப்பிட்லாமா, மருத்துவ குணங்களில் செவ்வாழை பெஸ்ட்டான்னு கேட்டதான். செவ்வாழையில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா நமக்கு அதில் இருக்கிற ஃபீனால்ஸ் அப்படிங்கிற ஒரு சில திரவங்கள் வந்து நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்குது உடம்புல. இந்த என்சைம் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறது. பொதுவாகவே பழங்களில் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுற தன்மை உடையது. அதாவது இந்த ஆல்ஃபா குளுக்கோசிடேஸுங்கிற என்சைம் வந்து அந்த உணவில் இருக்க சர்க்கரையை உடைக்கிறதுக்காக உடம்பு தயாரிக்கிற ஒரு என்சைம், நம்ம உடம்புல தயாரிக்கப்படுற ஒரு என்சைம். இந்த என்சைமை வந்து தடுத்து நிறுத்தினோன்னா நம்ம சாப்பாடுற சாப்பாடு நம்ம பிரேக் டவுன் ஆகிறது ஸ்லோவாகி மெதுவாக சுகர் வந்து ரத்தத்தில் ஏறும். இதுக்குன்னே சில மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு. அந்த மருந்துகள் நிறைய நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்களா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம். அதை சாப்பிடும்பொழுது என்னாகும்னா ஸ்லோவாக ரத்தத்தில் சர்க்கரை ஏறும். அந்த தன்மை எல்லா பழங்கள்லையுமே இருக்குது, இந்த ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் என்சைம் இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டி இயற்கையாக. அது எதனால் நடக்குது அந்த பழங்கள்னு கேட்டாக்கா அந்த பழங்களில் ஃபீனால் அப்படின்னு சொல்லி சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ஸு செவ்வாழையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது மற்ற பழங்களை காட்டிலும். மற்ற வாழைப்பழங்களை காட்டிலும் இந்த செவ்வாழையில் இந்த ஃபீனாலிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டியும் கூடுதலாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மற்ற பழங்களை விட இந்த பழத்தில் வந்து கொஞ்சம் சுகர் ஏறும் தன்மை குறைவாக இருப்பதற்கான சில வேதிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம். அந்த ஒரு காரணத்தினால தான் செவ்வாழை மற்ற பழங்களை விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப மினிமல். ஒரு இங்கே அவர் 50 points ஏறிச்சுன்னா அவர் 55 points ஏறும். இந்தளவு ரொம்ப சின்ன ஒரு மினிமலான இது தான். அதே போல் நார்சத்து கணக்குப்படி பார்த்தா, அப்படி பார்த்தா நார்சத்து எந்த பழத்தில் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தாக்கா ரஸ்தாளியில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாக்கா இந்த செவ்வாழை அளவுக்கே பெனிஃபிட்டு நார்சத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக ரஸ்தாளிலையும் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் செவ்வாழையும் ரஸ்தாளியும் மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% பெட்டராக சுகர் ஏறாமல் இருக்கும். அதாவது வந்து 10% கம்மியாக சுகர் ஏறும் அப்படின்னு வேணால் நம்ம இதை சொல்லலாம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அந்த காரணனால ஒரு கன்க்ளூசிவாக சொல்லணும்னு சொன்னாக்கா இத்தனை கதைக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிடணுமா இங்கே வாழைப்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டால் இம்மி அளவு சந்தேகமே இல்லாமல் தாராளமாக வாழைப்பழம் சாப்பிடலாம். அதை சாப்பிடுவது வந்து ரொம்ப பழமாக இல்லாமல் காய்வெட்டாக சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடும் நேரம் அரௌண்டு 11-12 மணியாக இருப்பது ரொம்ப சிறப்பு. மற்ற நேரங்களில் சாப்பிட்டா சுகர் ஏறக்கான வாய்ப்பு உண்டு. நைட் டின்னருக்கு பதிலாக பழம் சாப்பிட்றதா இருந்தால் 2 பழமும் ஒரு கிளாஸ் பாலும் குடிச்சிட்டா சுகர் பெருசாக ஏறப்போகிறதில்லை. செவ்வாழையிலையோ இல்லை ஃபார் தட் மேட்டர் வந்து மற்ற பழங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குங்கிறதுனால செவ்வாழைக்கான தனியாக விசேஷமாக பெரிய அளவில் இல்லை, ஏதோ ஒரு 10% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேணால் இருக்கலாம்னு சொல்லலாம். அதனால் செவ்வாழையும் சாப்பிடலாம், மற்ற பழங்களும் சந்தேகம் இல்லாமல் சாப்பிடலாம். மற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் ஒரே போல தான் இருக்குது. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்ச ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.